மாஸ்டர், இது எல்லாமே உனக்கு எப்படி தெரியும்? மாஸ்டர், எனக்கே தெரியல மாஸ்டர். எனக்காக அதை மறுபடியும் செஞ்சு காட்டுவியா? நிச்சயமா. உன்னால இத ஒழுங்கா செய்ய முடியல. இப்ப பாரு, இதுதான் மாஸ்டரோட ரகசிய கலை. மாஸ்டர், எப்படி மாஸ்டர் பண்ணீங்க? இத கவனமா பார்த்து கத்துக்கோ. அந்த சிலையை தொடாதம் சொல்றல்ல. அங்கேயேனில் இங்க பாரு. வேண்டாம், நிறுத்து. சொல்றத கேளு. என்ன தடுக்காதீங்க மாஸ்டர். நீங்களே சொல்லிருக்கீங்க அந்த சிலை கடவுள்னு. மன்னிக்கணும், எங்களை மன்னிக்கணும். டேய் முட்டாளுகளா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த சிலையை தொட வருவ? எங்களோட பலத்தை காட்டுட்டுமா? மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். தங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கு. எல்லாரும் வாங்க. கேளு, சத்தம் போடாத. நான் சொல்றது கேளு. பாத்திர போறாங்க. வெட்டுங்க. மிங்கியும் இங்க பாரு. சொல்லுங்க மாஸ்டர். நீ ஏதோ கவலையா இருக்கன்னு தெரியுது. ஆமா, அது அது அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நேத்து அதிகாரப்பூர்வமா சொன்னாங்க. எங்க அம்மா அப்பாவுக்குள்ள ஆர்டர் போட்டாங்களே அந்த மாதிரி தானே
மாஸ்டர், நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும்? பொறுமையா இரு. சரியான நேரம் வரும்போது கண்டிப்பா உனக்கு உண்மையை சொல்றேன். எந்த உண்மை? நீ யாரோட பேரன் தெரியுமா? இந்த ஊர்லயே பெரிய விவசாயியா இருந்தவரோட பேரன் தான். நீ தெரிஞ்சுக்கோ. உன்னோட தாத்தா பேர் தான் உனக்கும் வைக்கப்பட்டிருக்கு. எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணா உங்க பாட்டி தான் இருந்தாங்க. அவரை சுத்தி இருக்க எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே செஞ்சிட்டு இருந்தார் அவரு. உங்க தாத்தாவை எந்த இடத்துல பார்த்தாலும் உடனே கைது செய்யணும்னு அரசு உத்தரவு வந்தது. தலைநகருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அரசு படைகள் அவரை முற்றுகையிட்டு கைது செஞ்சிட்டாங்க. உங்க பாட்டியையும் அவங்க சிறைப்பிடிக்க வந்துட்டாங்க. அந்த இரவு நேரத்துல அவங்களால எங்கேயுமே போக முடியல. அவங்களை மிரட்டி கைது செஞ்சு அவங்களை கொலைகலத்துக்கு கொண்டு வந்தாங்க. மறுநாள் காலையில என்ன நடந்ததுன்னா, அந்த இடத்துல தான் எல்லாரையுமே கொன்னாங்க. அதே இடத்துல தான் உங்க தாத்தாவையும் கொடூரமா கொன்னாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 3 தலைமுறையா பழி சுமத்தி கொன்னுகிட்டு தான் இருக்காங்க. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உங்க தாத்தா இறந்து போய் சரியா அதே நாள்ல இருந்து நான் உன்னை பாதுகாக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். நீங்க இங்கதான் பிறந்தீங்களா? உங்களுக்கு எப்படி எங்க தாத்தாவை பத்தி தெரியும்? நான் அவங்க வேலைக்காரன்ல ஒருத்தன். இன்னும் அவருக்காக நன்றியோட இருக்கேன். உன்னால சில உண்மைகளை எப்பவும் தாங்கிக்கவே முடியாது. இங்க பாரு, ஏறக்குறைய கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்னது? அது மாஸ்டர், உண்மையா அங்க என்ன நடந்தது சொல்லுங்க. எனக்கு எதுவும் முழுசா தெரியாது. அரசபையில என்ன நடந்திருக்கோன்னா பணம் தான் பேசியிருக்கோம். எனக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். நீயும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. என்னால உறுதியா எதையும் சொல்ல முடியாது. சரி, அங்க பணம் தான் பேசுன்னு எனக்கு தெரியும். எல்லாம் விதிப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. வாங்க, வாங்க.
கெடுத்துக்கோங்க. நன்றி. உங்களால இவர் அடையாளம் கட்ட முடியுமா? இவரை நீங்க பாத்திருக்கீங்களா? இவர் பேர் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? இவரோட புகைப்படம் என்கிட்ட இல்ல. இவரு அரசபையில இருக்கிற உயர் அதிகாரி. அரசபையில இருக்கிற உயர் அதிகாரிகளும் இப்படிதான் இருப்பாங்க. அப்படிங்களா? என்ன காசு கொடு. உங்களுக்கு எவ்வளவு தரணும்? இந்தாங்க. எங்க பாரு, சொல்லுங்க. அதிகமா தந்திருக்க. பார்த்து கவனமா போ. நன்றி. புதுசா நீ அங்க வச்சா எப்படி வந்து வாங்குவாங்க? இந்தாங்க, வாங்கிக்கோங்க. வழி விடுங்க, ஒதுங்கி போங்க. சொல்லிக்கிட்டு இருக்கல, ஒதுங்குங்க. போன்னு சொல்றல்ல, சொன்னா உனக்கு புரியாதா? என்ன பண்ற? ஏன் எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிடுங்க. எழுந்துருங்கம்மா. நீங்க எங்க போகணும்? என்னை காப்பாத்துனதுக்கு நன்றி. பரவாயில்ல, வணங்குகிறேன் அரசே. நீ யாரு? எதுக்காக இங்க வந்திருக்க? நீ என்னோட அரண்மனைக்கு வரியா? அரண்மனை வைத்தியர்கிட்ட உனக்கு மருத்துவம் செய்ய சொல்றேன். நன்றி அரசே. எப்படி வெட்டியிருக்கான் பார், மனசாட்சியே இல்லாம. இப்படிதான்ப்பா எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும். நன்றி வைத்தியரையா. நீங்க வைத்தியம் நல்லா பண்றீங்க. இதுதான்ப்பா பரம்பரை பரம்பரையா செஞ்சுக்கிட்டு இருக்க குலத்தொழிலே. உங்காயின் யாரு? உங்காயினோட மூத்தனன் தான்ப்பா அரசர். அட இருப்பா, எங்க போற? எதுக்காக அவசரப்படுற? நீ கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு போகலாம்ல. ரொம்ப நன்றி அரசே. நான் ஏற்கனவே ஓய்வு நல்லா எடுத்துட்டேன். நான் சீக்கிரமா போகணும், எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன் அரசே. இந்த அரசபையில் உன்னை ஒப்படைச்சிடும் நீ பயப்படுறியா? உன்னோட பிறப்பின் அடையாளத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ யாருன்னு தெரிஞ்சது. நீ வந்து நிங்குன் பிரைம் பேரன் தானே? நீதானது
முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்ன யோசனை? 12 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தோட நானும் இறந்திருக்க வேண்டியது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து நான் உன்கிட்ட மறைக்கணும்னு எதுவும் இல்லை. என் மாமாவோட இறப்புல இருக்கிற சந்தேகங்கள் இன்னும் ஒரு தெளிவு நிலைக்கு வரல. அரசபையில் இருக்கிற இன்னும் சில பேருக்கு கூட இந்த விஷயத்துல பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அரசே, உங்களை நீதி அமைச்சர் பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு. அவங்க கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்க. சரிங்க அரசே. அரசே, உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? உங்களை கொலை பண்ணணும்னு சில பேர் முயற்சி பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களோட நலன் விசாரிக்கிறதுக்காக வந்தேன். உங்களுடைய நலன் விசாரணைக்கு நன்றி. நான் நல்லா தான் இருக்கேன். உங்களை இந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரசே. இதுக்கு யார் காரணமோ உங்களை கண்டுபிடிச்சு நான் கண்டிப்பா தண்டிச்சே ஆவேன். அந்த நல்ல செய்தி கேட்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி அரசே. நான் கிளம்புறேன். யார் இவரு? இவர் என்னுடைய பாதுகாவலர். ஏதாவது பிரச்சனையா? இல்லை, நிச்சயமா இல்லை. நான் கிளம்புறேன் அரசே. உன்னுடைய சிறிய கவனக்குறைவால் நடந்த விபரீதத்தை பார்த்தீர்களா? என்னை மன்னித்து விடுங்கள். இந்த மாதிரி நிச்சயமாக நம்மில் நடக்கவே நடக்காது. இதுவே கடைசியா இருக்கட்டும். எதையும் அவசரப்பட்டு பேசிவிடாதீர்கள். என்னை மன்னிச்சிடுங்க. அங்கு வந்திருந்தவன் இளவரசரின் தோழனாம். தோழனா? நீங்கள் திட்டமிட்டது சரியில்லை. சரியான திட்டம்தான் சரியான வெற்றிக்கு வழிவகுக்கும். அவன் திடீரென்று எங்கிருந்தோ வந்து அனைவரையும் அடித்து விட்டான். இதை சொல்ல வெக்கமா இல்ல? அவ்வளவு பெரிய வீரன் அவன். இதை உனக்கு சொல்றதுக்கு எப்படி தைரியம் வந்தது? தலையை எடுத்துடுவேன். முட்டாள் மாதிரி பேசாதே. என்னை மன்னித்து விடுங்கள். நான் சரியான திட்டம் தீட்டுகிறேன். அடுத்த முறை தவறு ஏற்படாது. வாயை மூடு. இனிமேல் போடும் ஒவ்வொரு திட்டமும் சரியாக இருக்க வேண்டும். அந்த சமயத்திற்காகத்தான் இவ்வளவு காலமா காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் இதை செய்வேன். உங்களது அமைதி வெற்றியின் படிக்கட்டுகள். பொறுமையும் நிதானமும் மிக அவசியம். அது வெற்றியை நிர்ணயிக்கும்.
அதனால்தான் இவ்வளவு காலமாக நிதானமும் பொறுமையுடனும் காத்துக் கொண்டிருந்தேன். ஆமாம், பொறுமை காத்திருங்கள். நீ சண்டையில என் கடையை இடிச்சு அவன் தானே? நீ அத மன்னிப்பு கேட்டுட்டேன், உன் பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னேன். ஆமா, நீ இந்த நேரத்தில் அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? பழி வாங்க வந்த. என்ன அடிபட்டு இருக்க? ஹே, காட்டு. ஹே, என்ன தொடாத நீ. இவ்ளோ அடிபட்டு இருக்க மருந்து வைக்க வேணாமா? உனக்கு தேவ இல்ல. எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன வந்துச்சாம்? ஏய், இன்ன கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசிட்டு இருக்க. ஹே, பொறுக்கி, நான் சொல்றதை கேளு. நான் உன வைத்தியர் கிட்ட கூட்டிட்டு போறேன். நான் சொல்றதுகளை கண்டிப்பா அவர் உன குணப்படுத்துவார். சொல்றதை கேளு. டேய், என்னால இப்ப வலி தாங்கவே முடியல. அப்படி இல்ல. ஹே, சொல்றதை செய். ரொம்ப தேங்க்ஸ், உன்னாலதான் நான் குணமான. நான் சொல்ற எதுவுமே நீ கேட்க மாட்டேன். நீ சொல்றத மட்டும் நான் கேட்டுட்டே இருக்கணும். உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணணும்ங்கற? இப்படியே நான் எப்படி போறது? இதுல என்ன இருக்கு? என் துணியெல்லாம் இப்படி கிழிஞ்சிருக்கே. மனசுக்குள்ள ஏதோ மாதிரி இருக்கே, என்னதான் நடக்குது? என்னமோ போ, நல்லதா இருக்கு. ஐயா, நல்ல வாசனை. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, இங்க எல்லாமே கிடைக்கும். வாங்க வாங்க வாங்க.
பாருங்க பாருங்க, எடுத்துக்கோங்க. என்ன என்னம்மா வேணும்? ஆ என்னம்மா என்னம்மா புடிமா. ஐயா வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. ஐயா 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 சீக்கிரம் வாங்க, காலியாயிடும் காலியாயிடும், சீக்கிரம் வாங்க. எல்லா பொருளும் இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. வாங்க வாங்க வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க 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 ஐயா. உள்ள வந்து கொஞ்சம் பாக்குறீங்களா? துணி கிடைக்கும்ல? ராசா என்ன வேணும் சொல்லுங்க, நீங்க கேக்குற எல்லாமே நான் தருவேன். அது வந்து எனக்கு எனக்கு துணி மட்டும் போதும். கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நான் இப்போ உனக்கு தரேன். எங்க போறீங்க? அப்ப நான் வந்து கிளம்புறேன். துணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏ எங்க போற? இங்க வா. இப்ப நான் எப்படி வெளியே போறது? இந்தா நீ கேட்ட துணி. என்ன இதை எடுத்துட்டு வந்திருக்க? யாரோடது இது? இதெல்லாம் போட்டுட்டு கேளு, எனக்கு வேற துணி கிடைக்கும். உண்மையாவா சொல்லு. மன்னிச்சிருங்க. நீங்க நீங்க ரெண்டு பேரும் சகோதரிகளா? சரியா போச்சு, ரெண்டு பேரும் சண்டைக்காரியா இருக்கீங்க. இத பாருங்க, நான் தெரியாம உண்மையே சொல்லிட்டேன். ஏய் போதும், இப்ப நாம என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. என்ன பெருசா நடந்து போச்சு? என் குறி தப்பிடுச்சு அவ்வளவுதான். இங்க பாரு, எங்க பார்த்தாலும் உன்னை அரசர்கிட்ட ஒப்படைக்க சொல்லிருக்காங்க. நீ எங்கேயும் போக முடியாது, மறைஞ்சு வாழ வேண்டிய நிலைமைக்கு வந்துட்ட. நான் உங்ககிட்ட ஒரு யோசனை சொல்லவா? சொல்லவா? நில்லு. ஏன் என்னடா நாருது? ஆமாண்ணா, குப்பை திறந்து கட்டவா? வேண்டாம், கிளம்பு கிளம்பு. எங்கேந்துடா கொண்டு வரீங்க இத? அடுத்து மன்னிச்சிருங்க, தெரியாம அடிச்சிட்டேன். நீங்க அவளை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. உட்காருங்க. அவ இந்த மாதிரி தான் சொல்லாம ஏதாவது பண்ணிடுவா. அவ ரொம்ப வெறியோட இருக்கா, அதான் அப்படி பண்ணிட்டா. அப்படி என்னதான் அவளுக்கு கோவம்? அதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கணும்ல? ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்கலனா என்ன காரணம் நீங்கள் சொல்லலாம்ல? நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கீங்க, மன்னிச்சிடுங்க. அது ஒரு தாங்க முடியாத வலி. என்ன நடந்ததுன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட குடும்பத்தில் ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு. அந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அக்கா இருந்தா,
அவ பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. அப்போ திடீர்னு ஒரு நாள் அவ பொண்ணுக்கு என்ன நிலைமையோ, அவளை கொல்ல பாக்குறாங்களே. என் பொண்ணை விட்டுடுங்க, அவளை விட்டுடுங்க, அவளை கொல்ல பாக்குறாங்களே. அழாத அழாத சொல்றல்ல, முதல் அழுகை நிறுத்து. அழாதம்மா, என் மகளை கொன்னுட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எங்களை கொல்றதுக்காக ஆளுங்க வந்தாங்க. எங்களை கொல்றதுக்கு ஆளுங்கெல்லாம் நெருங்கி வந்துட்டாங்க. அவங்க எங்களை துரத்தி வரும்போது அந்த நேரத்துல எங்கிருந்து வந்த ஒருத்தர் எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களை காப்பாத்தினாரு. நாங்க அப்பவே சாக வேண்டியது. அவர் மட்டும் இல்லைன்னா நாங்க இன்னும் உயிரோட இருந்திருக்க மாட்டோம். அவர் இங்க இருக்காரு, உங்க கூட இல்லையா? அவர் இப்ப எங்க இருக்காரு? அவர் இப்ப உயிரோட இல்ல. எப்படி, விவரமா சொல்லுங்க, எப்படி அவர் இறந்தாரு? நம்பிக்கை இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லலாம். அவர் ஒரு சிறந்த வீரர், அவர் தைரியசாலி. அவருக்கு என்ன நடந்தது? ஒரு நாள் நான் வாள்வீச்சில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம்
எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தூக்க மாத்திரை எனக்கு கொடுத்துட்டு எனக்கு பதிலா அவர் அங்க தனியா போய் மாட்டிக்கிட்டாரு. அங்க அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அப்படி நினைக்காதீங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் இப்ப என்ன பத்தி யோசிக்கல, என் தங்கச்சி நல்லா இருக்கணும். சரி, இப்ப நான் கிளம்புறேன். நான் நன்றி சொல்லன்னு வருத்தப்படுறியோ? கண்டிப்பா. என்ன வேணும்? என்ன வேணும்னா எனக்கு ஒரு முத்தம் கொடு. முத்தம்? முத்தத்துக்கே வா. ஏய், ஏன் இப்படி பண்ற? என்ன பார்த்தா எப்படி இருக்க? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. நான் என்ன கேட்டேன்? சாதாரணமான ஒரு முத்தம் தானே கேட்டேன். அதுக்கு போய் நீ கேட்டா நான் கொடுக்கணுமா? என்னால எல்லாம் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவ? சரி விடு, மறுபடியும் வரும்போது எப்பயாச்சும் வாங்கிக்கிறேன். உனக்கு விருப்பம் தான் கொடு, இல்லைன்னா விடு. அதுக்காகலாம் நீ கோவப்பட வேணாம். உனக்கு வாய் ரொம்ப அதிகம், தைரியமும் ரொம்ப அதிகம் தான். இல்லைனா என்கிட்டயே வந்து முத்தம் கேப்பியா? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த எண்ணமோ இல்ல. சொன்னா போதும் போதும் நிறுத்து. நான் உன்னை எந்த தப்பான இடத்துலயும் உன்கிட்ட கேட்கல, சும்மா விளையாட்டு கேட்டு பார்த்தேன். உனக்கு பிடிக்கலனே விட. பார்த்து பத்திரமா போ. எப்ப திரும்ப வருவ? எப்ப வரணுமோ வருவேன். வரும்போதாச்சும் முத்தத்தை குடிக்கிறேன் பாப்போம். ஏய் உன்ன உனக்கு அவனை பிடிச்சிருக்கான். என்னோட வாழ்க்கை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நீ அவனோட சந்தோஷமாயிர, நீ இது எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் கூட சந்தோஷமா இருக்கணும். நான் படுற கஷ்டத்தை நீ எப்பவுமே படக்கூடாத. எல்லாத்தையும் விட்டுடு. நீ என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் எதுவும் இல்ல. நினைச்சத சாதிக்காம விடமாட்டேன். அவங்க முடிவை ஏன் கையில, பழி வாங்காம விடமாட்டேன். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்த தெரியுமா? சாப்பிட்டியா? என்னை கொல்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னால எனக்கு உதவி செய்ய முடியுமா? இங்க எனக்கு எதிரா பெரிய திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். என்னை கொல்றதுக்கு சமயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக? இதெல்லாம் யார் பண்றாங்க? இத பண்றது எல்லாமே மகாராணி தான். என்னை அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுளோட ஆசீர்வாதத்துல நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களால அவங்கள அடக்க முடியாதா? முடியாது. இந்த அரசாங்கமே அவங்களாலதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்களை எதிர்த்து இங்க எதுவுமே பண்ண முடியாது. அவங்க நினைச்சாங்கன்னா எது வேணும்னாலும் அவங்களால இங்க அதை செய்ய முடியும். அவங்க என்னை கொல்ல முயற்சி பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் தப்பிச்சுக்கிட்டே வரேன். இதுல இருந்து நிரந்தரமா எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நீங்க எனக்கு என் உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா
செய்வியா? செய்யறா. என்ன எப்படி செய்யணும் மட்டும் சொல்லுங்க என்கிட்ட. உங்களுக்காக இந்த விஷயத்த நான் செய்யறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரத்தத்துல ஒரு கடிதம் வந்தது. அப்படியா? அந்த கடிதத்துல என்ன இருந்தது சொல்லுங்க. அதுல என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. அத பத்தி உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மகாராணியோட ஆட்கள் என் அம்மாவையும் அப்பாவையும் காட்டு வழியில துரத்திக்கிட்டு போய் அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டாங்க. மந்திரி தப்பிச்சு ஓடி இருக்காரு. அவர் எப்படியோ உயிர் பிழைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இவங்க அரண்மனைய இவங்க வசம் ஆக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களை எதிர்த்து யாரும் எதுவும் செய்ய முடியாதபடி ஆயிடுச்சு. நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அடிச்சு உதச்சி சர்வாதிகாரம் பண்ணாங்க. மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் மகாராணிய பகடக்காய வச்சு அந்த மந்திரி ஆட்சியை நடத்திக்கிட்டு வரான். எல்லாத்தையும் நம்ம முறியடிக்கணும்னா நமக்கு நிறைய பலம் தேவை. அதனாலதான் நான் உன் உதவியை கேட்கிறேன். இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு உன்னால உதவ முடியுமா? நிச்சயமா. என் உயிரை கொடுத்தாது நிச்சயமா இதுக்காக நான் போராடுறேன். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாரையும் நாம சாதாரணமா அழிக்க முடியாது. நாம சரியான திட்டத்தை தீட்டி சரியான வழியில பயணிக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய செயல்களை நாம எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப கூட அவங்க நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்றது என்னுடைய கணிப்பு. இங்கயா இந்த இடத்துல கண்காணிக்கிறாங்க. அவ்வளோ பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கீங்க நீங்க. இப்பவே என் கூட வாங்க. நான் அப்படி உடனே எங்கேயும் வர முடியாது. நான் இங்கிருந்து தான் எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு எந்த நேரத்திலையும் உதவி செய்ய காத்திருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. நான் உங்களுக்கு துணையா நிற்பேன். நீயா? கிளம்புங்க, கிளம்புங்க. அவங்க வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா இந்த இடத்த விட்டு நம்ம உடனே கிளம்பி ஆகணும். எங்கேயுமா வருவாங்க? அவங்க உங்க இடத்த நெருங்கிட்டாங்க. தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்புற வழிய பாருங்க. வா, நம்ம போலாம். என்னால இங்க இருந்து கிளம்ப முடியாது.
நான் ஏன் இங்கிருந்து கிளம்பணும்? என்ன பேசுற நீ? அவங்க வந்துட்டா நம்ம எப்படி போக முடியும்? நமக்காக அவர் வந்து சொல்றாருல்ல. கிளம்ப மாட்டேன், நான் எங்கேயும் வரதா இல்ல. நான் எதுக்காக ஓடணும்? வேணும்னா இவனை ஓட சொல்ல, நான் எங்கேயும் ஓட மாட்டேன். அவங்களை எங்க தேடியும் கிடைக்கல. கிளம்புக. எதுவுமே பண்ண முடியாது.
உனக்கு குளிர் மீன் போர்த்த வந்த எங்க போற உனதான் கேக்குறேன் தடுக்காத நில்லு ஏன் இப்படி பிடி வந்து படிக்கிற நான் சொல்றது எதுவுமே கேட்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கியா என்ன நீ சொல்றத நான் எதுக்காக கேட்கணும் என் வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும் இவங்களால நான் எத்தனை பேரை இழந்திருக்கேன்னு இப்பவும் நான் பொறுமையா தான் இருக்கணுமா அப்ப நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டியா நீ எதுக்காக கேட்கணும் வாக்கு கொடுத்துருக்கேன் என் வழியில நீ குறுக்க வந்தா நான் உன்னைய கொன்னுடுவேன் என்ன நினைச்சிட்டு இருக்கிற உங்க அக்காக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் உன்னை எப்பவும் நான் பத்திரமா பார்த்துப்பேன் நான் சொல்றது ஒழுங்கா கேளு எல்லாத்துக்கும் நேரம் வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம் தைரியசாலி நினைப்பா உனக்கு அவங்க எல்லாம் வந்து சூழ்ந்துக்கிட்டாங்கன்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாது மாட்டிக்க வேண்டியதுதான் எதுக்காக என் மேல இவ்வளவு அன்பு காட்டுற என் மனசையே நீ மாத்திட்ட என் அக்கா என்ன சொன்னா உண்மையாவே என்னை பார்த்துக்க சொல்லி சொன்னாலா நான் நீ சொல்றத கேக்குற நான் சொல்றத இப்ப வச்சம் கேப்பியா நீ நீ அவங்களை கொல்றதால எல்லாமே மாறிடும் நினைக்கிறியா உங்க அக்காவும் உங்க குடும்பத்துல இருக்கவங்களும் என்ன சொல்ல வர அப்படின்னா நீ நான் அவங்கள பழி வாங்க கூடாதுன்னு சொல்ல வரியா பாரு அவங்கள நீ பழி வாங்கறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லை அவங்கள பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு நீ இறந்து போயிட்டேன்னா என்ன பண்றது உன் குடும்பத்தோட வாரிசே நீ தான் உன் வம்சமே அழிஞ்சிரும் பிங்கு இங்க பாரு என்னாச்சு யார் இப்படிலாம் பண்ணா
அது சொல்லுங்க. அங்க எப்படி கொண்டிருக்கானுங்க பாரு. நாம ரொம்ப லேட்டா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வருவானுங்க, நம்மளை தேடி நிச்சயமா வருவானுங்க. ஏதோ நடக்க போது. குதிரை சத்தம் போட்டது. எங்க எங்க உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என்ன நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்கிட்ட நீ என்ன பேசுன? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ என் பக்கத்துல வராத. தேவையில்லாம என் வழியில தலையிடாத. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
இதுக்கு மேல நீ இருக்க கூடாது. உடனே இங்கிருந்து கிளம்பு.
கொடுங்கோல் ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. ஐயா, கொடுங்கோல் ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. இது உங்களுக்கு சொந்தமான பொக்கிஷம். தாங்கள் இதை எடுத்துக்கொள்ளணும் ஐயா. எது இன்று என்னுடையதோ அது நாளை மற்றவருக்கு சொந்தம். எதையும் யாரும் கொண்டு செல்ல முடியாது. இப்பெல்லாம் நீ பழைய மாதிரி இருக்க மாட்டேங்கிற, எதை பத்தியோ நீ ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நேத்து எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல கொடுங்கால் ஆட்சி அழியுது. கெட்டது எல்லாமே அழியுது. இதை நான் கண்ணால பார்த்தேன். இங்க பாரு, இது வெறும் கனவுல நடக்க கூடாது, நிஜத்துல நடக்கணும். எப்ப நடக்கும் பியு? நான் உனக்காக தான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். உன் பேச்ச மீறி எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி இருக்க போறோம்? சரியான நேரம் வர வரைக்கும் நம்ம அமைதியா பொறுமையா காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அந்த நாள் சீக்கிரமாவே வரும். அதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேரோட கஷ்டத்துக்கு வழி கிடைக்கணும்ல. உன்னால இதை கண்டிப்பா செய்ய முடியுமா? இல்ல என்ன சமாதானப்படுத்த நீ இதெல்லாம் சொல்றியா? உனக்கு எம்எல் நம்பிக்கையே வராதா? என்னால நம்ப முடியல. உனக்கு நம்பிக்கை வர என்ன பண்ணட்டும்? கோவத்துல எதுவுமே செய்ய முடியாது. எதையாவது சொல்லி என் மனசை மாத்த முயற்சி பண்ணாத. நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது உனக்காக மட்டும்தான். எப்பவா இருந்தாலும் நான் அதை முடிக்காம விட மாட்டேன். நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரமே நான் அதை செஞ்சு முடிப்பேன். நிச்சயமா வெற்றி எனக்கு தான். நான் பேசினது உனக்கு கோபமா? நான் அதை செய்யக்கூடாதுன்னு நீ தடுத்தீனா, நான் இழந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையாது. நில்லு. துணையா இருப்பேன். நீங்க எங்கேயும் போவாங்க. சரி, ராணியோட அராஜகம் அதிகமாயிட்டே இருக்குல்ல, அவங்கள அடக்கிறதுக்கு உன்னோட பங்கு என்ன? ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கியா? சொல்லாத. அந்த ரத்தத்தால எழுதப்பட்ட கடிதம் கிடைச்சிருச்சா? தேட முயற்சி செஞ்சியா? நம்ம கிட்ட நேரம் குறைவா இருக்கு. பிங்கியூ, உடனடியா என்ன செய்யணும்? நீங்க ஏதாச்சும் திட்டம் வகுத்திருப்பீங்களா?
எனக்கு தெரியும் நீ மிக சிறந்த அறிவாளி. என் நம்பிக்கையை நீ காப்பாத்துவ. கண்டிப்பா. தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்றியா? சொல்ல. ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதை என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்ப நீ என்கிட்ட எதையும் பகிர்ந்துக்க மாட்டியா? சரி, நான் இங்க இருந்து உன்னோட புது திட்டம் தான் என்ன? அந்த திட்டத்தை பத்தி நீ ஏற்கனவே யோசிச்சிருக்கியா? என்ன செய்யலாம்னு யோசிச்சிருக்க? ராணியோட அதிகாரம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அவ யாரையும் நம்புற மாதிரி இல்ல. என்னையும் சேர்த்து விரைவில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நாம் நினைப்பது கண்டிப்பாக நிறைவேறியே தீர வேண்டும். நாம கண்டிப்பா இலக்க அடைஞ்சே ஆகணும். நீங்கள் என்ன செய்வதாக யோசனை? அதுக்கான சரியான சமயத்தை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த தடவை நம்மளுடைய முயற்சி வீணா போகக்கூடாது. வெற்றிய நாம அடைஞ்சே தீரணும். அதன் பிறகு? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இந்த ஆட்சிய நான் ஆள வேண்டியதுதான் மிச்சம். அதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எது கிடைக்கணுமோ அந்த கடிதம் இப்ப என் கையில இருக்க. அதுக்கப்புறம் என்ன? உன்னை நம்பனதுக்கு நல்லா என்ன ஏமாத்திட்ட துரோகி. உன்னை நம்பனதுக்கு என்ன கழுத்துறத்துட்டல நீ. பிங்கு, நான் இப்ப என்ன தப்பு செஞ்சிட்ட? எதுக்கு கோபப்படுற? அமைதியா இரு. நிதானத்தை எப்பவும் இழந்துடாத. என்ன, எங்களை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டியா? எங்களோட ரகசியம் தெரிஞ்ச யாரும் உயிரோட இருக்க முடியாது. ஆனா உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். போது நிறுத்து. நீ ஒரு நன்றி கட்ட மனுஷன். உன்னை நம்பினது என்னோட தவறு. நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. என் வாழ்க்கையோட இலக்கணம் அடையணும்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும். இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பார், என்னுடைய செயல் ஒவ்வொன்றுத்துக்கும் பெரிய அர்த்தங்கள் இருக்கு.
நீ யாரு? உன் எதிரி. கூடாத, விட்டுடு. நான் கொடுத்துறேன், என்னை விட்டுடு. ஓஷோ, என் கிட்ட சொல்ல, நீ தயங்கினாலும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. உன்னை பின்தொடர்ந்து உன் பின்னாடியே வந்தா நான் நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன். நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை விரும்புறேன். அத உன்கிட்ட சொல்லாம விட்டது தப்பு. Ah! 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 Ah
யாரங்கே? யாரங்கே? கெட்டக்கனவாக இருக்கிறது. ஏன் இப்படி கனவு வருகிறது? இதற்கு என்ன அர்த்தம்? இது உண்மையா நடக்குமா? கனவுல வந்தது உண்மையா நடந்துட்டா? யாரங்கே? பணிப்பெண்கள் அனைவரும் வேறு வேலைக்கு சென்றிருக்கார்கள் அம்மா. அவர்கள் வந்தவுடன் நான் சொல்லிவிடுகிறேன். விட்டுவிடுங்கள். என்ன விஷயம்? முக்கிய தகவல். அது என்ன முக்கிய தகவல்? உங்களுக்கு தேவையான ஒன்று காண்பிக்கவா? கடிதம் என்னிடம் இருக்கிறது.
இதை என்னிடம் சேர்த்ததற்கு உனக்கு என்ன சன்மானம் வேண்டும்? நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். உன் வீரத்தையும் விவேகத்தையும் பாராட்டியாக வேண்டும். யாரிடமும் இல்லாத துணிச்சல். மகாராணி, நான் தங்களிடம் கேட்பது ஒன்றுதான். இந்நாட்டு மக்கள் அனைவரையும் அன்புடன் பாதுகாக்க வேண்டும். ஆகட்டும். இதுவரை நீங்கள் எத்தனை அப்பாவி மக்களை கொலைகளத்திற்கு அனுப்பினீர்கள் என்று தெரியுமா? அவர்களுடைய கண்ணீரும் கூச்சலும் உங்கள் காதுகளை அடைந்திருக்குமா? சிறு குழந்தைகள் அவர்களுடைய தாய் தந்தையை இழந்துவிட்டு தன்னந்தனியாக தவிக்கும் குழந்தைகளை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? பரிதாபப்பட்டதுண்டா? உங்களது மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். நில், பிடியுங்கள், போக விடாதீர்கள் அவனை. நான் சொல்வதை கேள். நீங்கள் இன்னும் மாறவில்லை. தாங்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்மை செய்தால் போதும். உங்களுக்காக செய்ததற்கு கைமாறியதுதானா? விடுங்கள். நீ ஒரு சிறந்த வீரன், பிரதிபலனை எதிர்பார்க்காதவன். இவன்தான் இந்த சிங்கத்தை அடக்கும் மாவீரன். தன் உண்மையான காதலை தேடி ஓடி வருகிறான். பல இன்னல்களை கடந்து தனக்காக காத்துக்கொண்டிருக்கும் இதயத்தை நோக்கி, தன் வரவுக்காக காத்துக்கொண்டிருக்கும் அந்த பெண்ணிற்காக ஓடி வருகிறான்.